ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு காஃபி அனிமேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் இருக்க லாஸ்ட் டெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அனிமேஷன் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட அனிமேஷன் படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு மூணு செட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் நெஸ்கஃபே லோகோ இருக்குது, அதுக்கப்புறமா கோல்ட் பிளண்டட் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் மூணு டிஃப்ரெண்ட் விதமாக அனிமேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித், அதை வந்து பார்க்கலாம். இப்போ எப்படி அனிமேட் பண்ண போகிறோம்னா, ஒரு சிங்கிள் லெட்டர் வந்து ஓவர் ஷூட் ஆகிற மாதிரி நான் அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் லேயர், இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் லேயர் தான். ஸோ அந்த டெக்ஸ்ட் லேயரில் ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட் பக்கத்தில் அனிமேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ளே பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எதை வேணால் நீங்கள் அனிமேட் பண்ணலான்றதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக் வித் வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு தேவையானது வந்து வெறும் ஸ்கேல் மட்டும்தான். ஸ்கேல் கொடுத்துட்டு இப்போ வந்து இதோட ஸ்கேல் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் ஜீரோ வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரேஞ்ச் செலக்டர் கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங்கில் ரேஞ்ச் செலக்டர் எங்கே இருக்குது, இந்த ஸ்டார்ட் எண்ட் அப்படி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட், ஆஃப்செட் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்செட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஆஃப்செட் வந்து இந்த ஒரு ஒரு லெட்டருக்கு உண்டான ஆஃப்செட். இப்போ 100% கொடுத்தனா இந்த ஆஃப்செட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கர் மாதிரி இருக்கும், அது வந்து மூவ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு எங்கே இருக்கணும்னா, இது வந்து -100 இருக்கு. ஸோ மைனஸ் கொடுத்து 100 கொடுத்துக்கிறேன். -100 இருக்கு இல்லையா, -100 இருக்கும்போது இங்கே எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு தெரியாது. பட் நம்ம இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து பீக் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, 2லேருந்து ஒரு 1 செகண்டுக்கு வந்து வச்சிடறேன். வச்சுட்டு இது எனக்கு +100 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கேரக்டர்ஸ்னு இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ்னா ஒரு ஒரு லெட்டர் தான் ஒரு கேரக்டர்ஸ் நீங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர்னா வந்து நம்மளோட அனிமேஷன் தான். இப்போ நான் வந்து ஸ்கொயர்னு கொடுத்தேன்னா, ஒரு லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த லெட்டரோட ஃபார்மேஷன் வந்து ஆரம்பிக்கும். நம்ம ரேம்ப் அப் செலக்ட் பண்ண போகிறோம். ரேம்ப் அப்னா வந்து ஒரு ரேம்ப் வந்து இப்படி கீழேருந்து மேலே போகுதோ அந்த மாதிரி நம்மளோட அனிமேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு லெட்டர் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகி அப்படி ரேம்ப் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ரேம்ப் அப்க்கு நான் மாற்றின உடனே என்னோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து இப்போ ஒரு ஒரு லெட்டராக வந்து மேலே இப்படி அனிமேட் ஆகிற மாதிரி. ஓகே, பட் இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணி கிராஃப் வந்து எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஆல்ரெடி ஈஸ் ஐ ஈஸ்லோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஈஸ் ஐயில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 30% ஹையில் இருந்தால் போதும், தென் 100% லோ வந்து அப்படியே ஃபாலோ ஆகும். ஸ்பீடு வந்து கிராஜுவலாக ஏறி 100% ஸ்பீடாக ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட ஷூட் அனிமேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கீ ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அனிமேஷன் வந்து எனக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெஸ்கஃபே. இப்போ நெஸ்கஃபே லோகோ இருக்கு இல்லையா, லோகோ வந்து நான் தனியாக இலுஸ்ட்ரேட்டரில் எடிட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதை இலுஸ்ட்ரேட்டரில் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெஸ்கஃபேவோட லோகோ வந்து பிஎன்ஜியாக நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த லோகோ வந்து கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் இதை வெக்டார் ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு இலுஸ்ட்ரேட்டரில் ஆப்ஷன் வந்து இமேஜ் ட்ரேஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே மேலே இமேஜ் ட்ரேஸ்னு இருக்கும். பட் இப்படி இமேஜ் ட்ரேஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து ட்ரேஸ் ஆகி முடிஞ்சிடும். ட்ரேஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்துருக்கீங்களா. ஸோ நார்மல் இமேஜ் ட்ரேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜ் ட்ரேஸ் பேனல் போங்க. இந்த பேனல் வந்து இல்லைனா விண்டோஸ் போயிட்டு இமேஜ் ட்ரேஸ் உட்காந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேனல் போயிட்டு இதில் நிறைய ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கும். அதாவது எத்தனை ஹை ஃபெர்டிலிட்டி ஃபோட்டோ, ரொம்ப அதிக ஒரு வேறு வேறு வேரியஸ் கலர்ஸ் வச்சிங்கன்னா ஹை ஃபெர்டிலிட்டி ஃபோட்டோ கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே அட்வான்ஸ் போயிட்டு இக்னோர் ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரேஸ் கொடுங்க. இப்போ இது வந்து இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து இருக்காது, வெறும் பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து இக்னோர் ஒயிட் கொடுத்ததுனால. இப்போ இந்த லேயர் வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் தனித்தனி வெக்டர்ஸாக மாறி. ஓகேங்களா, ஸோ இப்போ இது குரூப்பாக இருக்கு இல்லையா, அதை அன்குரூப் பண்ணிக்கலாம். இப்போ லேயர்ஸ் பேனல் போயிட்டு இந்த குரூப் இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் தனித்தனி பாத்தா மாறிடுச்சு. பட் இப்போ தனித்தனி பாத்தா இருந்தால் மட்டும் நம்மளால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இதை கொண்டு வந்து அனிமேட் பண்ண முடியாது. நம்ம அனிமேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே தனித்தனி லேயர்ஸாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லேயர் சிங்கிள் லேயர் இருக்கு இல்லையா, இது மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேம்பர்கர் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் டூ லேயர் சீக்வன்ஸ்னு கொடுங்க. இது வந்து இது எல்லாத்தையும் தனித்தனி லேயரில் வந்து ரிலீஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனி லேயர்ஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வெளியில் போட்டுருங்க. வெளியில் போட்டு இந்த எம்டி லேயர் வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபைலை ஏஐ ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு இதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சேவ் பண்ண ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலை இந்த மாதிரி ஒரு காம்ப்குள்ளே கொண்டு வந்து இங்கே எப்படி ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டால் இப்போ இம்போர்ட் கைண்ட் ஃபுட்டேஜ் கேட்கும். இதை வந்து காம்போசிஷன் கொடுத்துட்டு லேயர் சைஸ் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப் வந்து இருக்குது இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே தனித்தனி செப்பரேட் லேயர்ஸாக இருக்கும். பிளாக் பேக்ரவுண்டில் தெரியல, இப்போ நான் ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம அங்கே வந்து ரிலீஸ் லேயர்ஸ் டு சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ இது எல்லாமே தனித்தனி லேயர் இருக்கா, இப்போ நீங்கள் செப்பரேட்டாக ஒன்று அனிமேட் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு லெட்டர்ஸ் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லா லேயர்ஸும் வந்து நம்ம ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து வெறும் லேயர்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் போயிட்டு கிரியேட் ஷேப்ஸ் ஃப்ரம் வெக்டார் லேயர் இதை வந்து கொடுக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஷேப்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும்.
ஷேப்ஸ் வந்து ஒரு லேயர் மேலே அங்கங்கே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மேலே கொண்டு வரதுக்கு அதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஸோ கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் மேலே வந்துடும். கீழே இருக்க இந்த லேயர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து தேவையில்லைனா ஹைட் ஆகி தான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு இந்த லேயர் பேனல்லே தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷை ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண் இருக்க மாதிரி இருக்கு, இது வந்து இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணினா அந்த தலை வந்து கீழே போய் ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி, கீழே போன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ்லாம் நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க வச்சோன்னா என்ன காடுது, ஹைட் ஆல் லேயர்ஸ் ஃப்ரம் விச் த ஷை ஸ்விட்சஸ் செட். நம்ம ஸ்விட்சை செட் பண்ணியாச்சு, கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் மறந்துடும். நம்ம லேயர் பண்ணல, நம்ம இதை யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் இருக்கு, என் வந்து எனக்கு எப்படி அனிமேட் ஆகணும்னா, என் வந்து நமக்கு ஒரு ட்ரிம் பாத் அனிமேஷன் மாதிரி இருக்கும். அதாவது இந்த பாத் வந்து இப்படி ஃபில் ஆகி இப்படி வந்து இந்த பக்கம் போயிட்டு அப்புறம் இப்படி ஃபில் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இந்த லேயர் மேலே ஜென்ரேட் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் போட்டு கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா தனியாக ஒரு ஸ்ட்ரோக் வரைஞ்சி அதை ஆல்ஃபா சேனலில் லிங்க் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பென் டூல் எடுத்து தனியாக ஒரு ஸ்ட்ரோக் வரையும், தனியாக ஸ்ட்ரோக் வரையும் போது எந்த லேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக், நெக்ஸ்ட் இங்கே இந்த நோட்ஸ்லாம் கரெக்டாக நான் வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரோக் சைஸும் கலரும் ஆல்ரெடி இருக்கனால இது மேலே ஃபில் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லேயர் வந்து டோட்டல் ஹைடாக இருக்கு இல்லையா, கருப்புலாம் தெரியாத மாதிரி இந்த லேயர் வந்து நீங்கள், ஏன்னா இதை தான் நம்ம வந்து ட்ரிம் பாத்துக்கு மேலே ஆல்ஃபா சேனலில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் லேயர் இங்கே இருக்குது, இதை கொண்டு வந்து என் லேயருக்கு மேலே போட்டு தான் என் லேயர் இதுக்கு மேலே ஆக்சுவலாக போட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் மேட் இருக்கு இல்லையா, ட்ராக் மேட்டில் கீழே லேயர் 11 அதாவது என்னோட லேயரில் நன்லேருந்து ஆல்ஃபா மேட்டுக்கு மாற்ற, ஆல்ஃபா மேட் ஷேப் லேயர் 1 இருக்கு இல்லையா, மேலே இருக்க அப்படி கான்சிக்வெண்ட்டாக மேலே இருக்க லேயருக்கு தான் வரும். இந்த ஷேப் லேயர் 1 அது கொடுத்தனா இப்போ இந்த ஷேப் லேயர் 1 வந்து இந்த உங்களோட ஸ்ட்ரோக் வந்து மறைஞ்சிச்சு. எதனாலனா இந்த ஸ்ட்ரோக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த கீழே இருக்க லேயர் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரோக் நான் எடிட் பண்ணுறேன், கீழே இருக்க லேயர் வந்து விசிபிளாக இருக்காது, ஹைட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொன்னது. ஸோ இதை வச்சு நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்க ஸ்ட்ரோக் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லை கண்டென்ட்ஸ்க்கு நேராக வந்து ஆட்னு இருக்கும், இதில் ஆடை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் பாத்ஸ் அனிமேஷன் வந்து கொடுப்போம். ஸோ ட்ரிம் பாத் கொடுத்தோன்னே செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதோட ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ஆஃப் செட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த எண்ட் வந்து 100 இருக்குது, 100 இருந்தால் ஃபுல் ஃபார்மில் இருக்குது. இப்போ இதை 0 ஆக்குனா இப்படி குறைஞ்சிட்டு வரும். நம்மளோட அனிமேஷன் எப்படி இருக்க போதுன்னா இப்படி வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது, பட் அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்ஸ் 2 கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணலாம், எண்டுக்கு ஸ்டார்டிங்கில் 1 எண்டில் 1, ஒரு 1 செகண்ட் தள்ளி இப்படி வச்சிடறேன் எண்டில் 1. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்கணும்னா 0 இருக்கணும் எனக்கு இல்லையா, 0 இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது இங்கேருந்து இப்படி அனிமேட் ஆகுது, பட் இங்கே அனிமேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக இங்கெல்லாம் கொஞ்சம் ரஃப்பான ஏரியா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணோம். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரோக்கை வந்து அழகாக எடிட் பண்ண போகிறோம், கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு. கொஞ்சம் நீங்கள் வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் யூஸ் பண்ணி ஃப்ரேம்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லேயர் இது வரைக்கும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் அப்படி செலக்ட் பண்ணி இந்த லைன் வேணும் பென்டூலே யூஸ் பண்ணுங்கள். பென்டூல் யூஸ் பண்ணும்போது இந்த ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுவோம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக வரலாம், ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி வந்து தென் இது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால் லைட்டாக இப்படி மூவ் பண்ணி, ஓகே இப்போ உங்களுக்கு தெரியல. இப்போ இந்த இடம் ரஃபாக இருக்குது. ஸோ இந்த இடம் ரஃபாக இருந்தால் இந்த லைன் தான் காரணம். ஸோ இந்த லைனை கரெக்டாக இந்த லேயர் இப்படி எண்ட் ஆகிற மாதிரி, ஓகே இப்படி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஃப்பான லைன்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகுது, இது ஓகே. ஓகே இப்போ ரஃப் எட்ஜஸ் எதுவுமே நமக்கு இல்லை. ஃபஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ரஃப்பாக இருந்தது. ஸோ இப்போ அது எதுவுமே இல்லை. இப்போ நம்மளோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராஃப் வந்து எடிட் பண்ணுறது, கிராஃப் எடிட்டர் போயிட்டு எடிட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அண்ட் எண்ட் ஆகும்போது கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகே இதோட டைம் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டைம் கேப் குறைக்கிறதுக்கு லாஸ்ட் கீ ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிறேன். கிராஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ரைஸ் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஃபைன், இது வந்து நல்லாயிருக்கு. ஓகே இதோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ட் ஆகலை. ஸோ அகெயின் பென்டில் எடுத்து இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சிடறேன். என் வந்து இப்போ அனிமேட் பண்ணி, இப்போ இந்த ஏஜில் இருந்து நம்மளோட என் வந்து இந்த இடத்துல இப்படி ஃபினிஷ் ஆகும்போது சேம் இந்த லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அந்த மாதிரி அனிமேட் ஆகும். இதோட 3D வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென் டூல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணி எப்படி இந்த ஸ்ட்ரோக் அனிமேஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த லேயரில் வந்து நம்ம இது மேலே எப்படி மாஸ்க் வச்சு லேயர் அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸில் இருக்கக்கூடாது, டூல் கிரியேட்ஸ் மாஸ்கில் இருக்கும். ஸோ இதில் இருக்கும்போது வெளியே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஆங்கர் பாயிண்ட் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த மாஸ்க் வந்து இந்த லைன் எப்படி உங்களுக்கு மூவ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கணும். ஓகே இப்போ கர்வாக வரைஞ்சது, இப்போ மாஸ்க் வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போகும். எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணோன்னா இங்கே ஜென்ரேட் கீழே ஸ்ட்ரோக் நார்மல் ஸ்ட்ரோக் வருது இல்லையா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆகும். இங்கே மாஸ்க் ஒன்னு இருக்கும், அதாவது நம்ம இதில் ஒரு மாஸ்க் தான் கிரியேட் பண்ணிருக்கோம், அதனால் மாஸ்க் ஒன்னு இருக்கும். சரி, மாஸ்க் ஒன்லேயே இருக்கட்டும். அப்படி இல்லைனா நிறைய மாஸ்க் இருந்தால் ஆல் மாஸ்க் கொடுத்துருக்கு. இதுக்கு கலர் வந்து ஒயிட்டே இருக்கட்டும். இதோட ப்ரஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த லைன் மாறையும், இப்படி லைன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்ட் இதோட ப்ரஷ் ஹார்ட்னஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக சாஃப்ட் எஜ்ஜாக இருக்கக்கூடாதான். கெப்பாசிட்டி 100 இருக்கணும். எண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த இதில் பார்த்த மாதிரி ட்ரிம் பாத்தில் பார்த்த மாதிரி இங்கே 100 இருக்கும் எண்டு மட்டும், அதனால் அப்படியே இருக்கட்டும். இங்கே பெயிண்ட் ஸ்டைல் இருக்குல்ல, அதில் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ரிவீல் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ரிவீல் பண்ணும்போது ஸ்ட்ரோக் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ரிவீல் பண்ணும், எப்படி அந்த ஸ்ட்ரோக் எங்கெல்லாம் இருந்தால் அங்கெல்லாம் நம்மளோட ஆப்ஜெக்ட் தெரிஞ்சது. ஆல்ஃபா ட்ராக்மேன் கொடுத்த மாதிரி தான் இங்கே ரிவீல் ஒரிஜினல். ஸோ இந்த எண்டை வந்து கம்மி பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தெரியும் சரிதா. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் இதை அனிமேட் பண்ண போகிறோம் இந்த ஆங்கிள். ஸோ இது 0 இருக்கட்டும். எங்கே இருக்கணும்னா இந்த எண் வந்து முடிகிற டைமில் இங்கே இருக்கணும். இப்போ எண்டுக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். இந்த கீ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேயர் செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணினா ஓப்பன் ஆகிடும். இப்போ எண்டில் இருந்து கொஞ்சம் தூரம், இது சின்ன ஷேப் தான், அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு 100 வந்து செலக்ட் பண்ணுவோம். ரெண்டு லேயருக்கும் ரெண்டு கீ ஃப்ரேம்ஸ்க்கும் ஈஸி யூஸ் பண்ணிவிட்டு கிராஃப் வந்து லைட்டாக எடிட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லைன் எண்ட் ஆகும்போது இந்த இதுவும் வந்து ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட டைம் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் ஆகிக்கிறேன். அதாவது இது வந்து இப்படி எண்ட் ஆகும்போது இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணையும் அந்த சிம்பிளையும் வந்து நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு லெட்டரையும் வந்து தனித்தனியாக அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டராக இருக்கான்னு பாருங்கள். இ இருக்குது, இக்கு அப்புறம் வந்து எஸ் இருக்கணும். ஸோ எஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை கீழே வந்து கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இஎஸ்ன்னு இப்படி ஆர்டராக ஏதாவது ஒரு ஆர்டர் அப்லேருந்து டவுன் இல்லை டவுன்லேருந்து அப்போ அந்த மாதிரி போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருந்து மேலே ஆர்டரில் போகுது, ESCAFE அப்படி. நம்ம ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா ஆஃப்செட் பண்ண போகிறோம் இந்த லேஸ், அதனால. ஸோ இப்போ இந்த எண் வந்து இங்கே இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளோட லெட்டர் வந்து அனிமேட் ஆக ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன், கீ ஃப்ரேம் இண்டிகேட்டர் வச்சு எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பொசிஷன். ஸோ அதனால் பி ப்ரெஸ் பண்ணுறேன் வித் ஒப்பாசிட்டி. ஸோ அதனால் ஷிஃப்ட் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், பொசிஷன் ஒப்பாசிட்டி. ஸோ ரெண்டுத்துக்கு இனிஷியல் கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ டைம் கேப்னா ஒரு 30 ஃப்ரேம்ஸ் வேணும். ஸோ 30 ஃப்ரேம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பேக் டவுனை வந்து நான் 3 டைம்ஸ் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ 30 ஃப்ரேம்ஸ் தள்ளி போயிடும். இப்போ அகைன் எல்லாத்துக்கும் ரெண்டு கீ ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கும். இப்போ இனிஷியலாக எல்லாமே எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பொசிஷனும் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கணும் இந்த மாதிரி. ஆனால் எல்லாத்தோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக, அதாவது 0 இருக்கும். ஸோ நம்மளோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா லேயரையும் வந்து ஈஸியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லேயரோட கீ ஃப்ரேம்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 வந்து ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா லேயரும் வந்து ஆஃப்செட் பண்ணணும். எல்லா லேயருக்கும் எவ்வளோ ஆஃப்செட் பண்ணணும்னு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ எல்லா லேயருக்கும் வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணி மேலே வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே ஆல்ரெடி மோஷன் டூல்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆஃப்செட் பண்ணுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமாக எப்படி ஆஃப்செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம காஃபி அனிமேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கும். இப்போ இதில் வந்து அமௌண்ட் வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து 10 கீ ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழேருந்து மேலே தான் நம்ம லேயர் அடிக்கிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி டவுன் டு அப் போகணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 10 கீ ஃப்ரேம்ஸ் கேப்பில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அனிமேஷன் வந்து இந்த லீஃப்ஸை வந்து அனிமேட் ஆகும்போது முடிஞ்சிடணும், அதேமாதிரி எண் அனிமேட் ஆகும்போது ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி வச்சிடறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஃபைன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எல்லாத்தோட ஒப்பாசிட்டியும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃபார்வர்டில் நகர்த்திக்கு போகிறேன் டு கிரியேட் அ இல்யூஷன். அதாவது எப்படின்னு பாருங்கள், இப்படி கொஞ்சம் நகர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பொசிஷன் மூவ் ஆகும்போது ஒப்பாசிட்டி லாஸ்ட்டாக தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு அனிமேஷன் ஈஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. இப்போ லெட்டர்ஸ்க்கெலாம் வந்து அனிமேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆருக்கு சிம்பிளான ஒரு ஸ்கேல் அனிமேஷன் இந்த ரெண்டு ஆருக்கும் இந்த சர்க்கிள். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எஜ் வந்து இங்கே நிற்கும் போது ஒரு ஸ்கேல் அனிமேஷன், ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்கேல் ஓப்பன் ஆகுது. தென் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு 20 கீ ஃப்ரேம்ஸ் தள்ளி போய்க்கிறேன். அகைன் என் கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இனிஷியலாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ 0 100 இப்படி அனிமேட் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணி ஈஸியூஸ் பண்ணிடுறேன். ஆமாம், ஸோ இப்போ நெஸ்கஃபேயோட லோகோ வந்து நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் கலர்ஸ் வந்து கொடுக்கும். கலர்ஸ் கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம சீனுக்கு போகிறேன். சீனுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணலாம். அதுக்கு டெக்ஸ்டை செலக்ட் பண்ணி கேரக்டர் பண்ண போகிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணி கலர் கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட சீனுக்கு போகிறேன். இப்போ என்ன இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே சேம் கலர் தான் இருக்கும். இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு எண்டுக்கு போயிடும். நான் எண்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த கலர் கொடுத்துட்றேன். இந்த இதுக்கு மட்டும் ஒரு ரெட் கலர் வேணும். ஸோ ரெட் கலர் வந்து நான் மேனுவலாக கொடுத்துருவேன். நெஸ்கஃபே லோகோவோட பொசிஷனை மட்டும் நான் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. என்ன கூட கொஞ்சம் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட டெக்ஸ்ட் வந்து இப்படி இருக்க மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கோல் பேண்ட்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட்க்கு ஒரு சிம்பிள் அனிமேஷனாக கொடுக்க போகிறேன். நம்ம எப்படி நெஸ்கேஃபேல இருந்த லெட்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஸ்லைடிங் அனிமேஷன் கொடுக்குமோ, இது வந்து மேலே இருந்து கீழே வர மாதிரி கொடுக்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ ஃபார்ம் ஆகி நின்னதுக்கப்புறம் இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டு பொசிஷனுக்கு பி செலக்ட் பண்ணுறேன். தென் ஒப்பாசிட்டிக்கு ஷிஃப்ட் பிளஸ் டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி ஓப்பன் ரெண்டு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 30 கீ ஃப்ரேம்ஸ் வந்து தள்ளி போய்க்கும். ரெண்டுத்துக்கும் என் கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இனிஷியலாக எங்கே இருக்கணும்னா பொசிஷன் வந்து மேலே இருக்கணும், ஒப்பாசிட்டி ஜீரோவில் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இப்படி வர மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஈஸிஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஈஸிஸில் அதே மாதிரி ஒரு ஒப்பாசிட்டி வந்து ஆஃப்செட் பண்ணணும் கொஞ்சம். ஸோ இந்த இடத்துல ஜீரோவில் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து இந்த இ வந்து முடிகிற எக்ஸாக்ட் டைமில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி நகர்த்திக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்மளோட இந்த லாஸ்ட் சீன் மட்டும் ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. என்னோட ஃபைனல் அவுட்புட்டில் இந்த இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணியோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியோ பண்ணியிருப்பேன். பட் இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷனில் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்க, இது ஜஸ்ட் வெறும் பேசிக்கான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் நான் பண்ணது. இந்த லோகோவாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த சென்டென்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷனுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் அறிவு. பை.